ஐயா, எல்லோருக்கும் வணக்கம். பர்வதமலை, அதாவது பர்வதமலையோட அதிக பெரிய மலை எந்த மலைனா தீர்த்தமலை. தீர்த்தமலையில் என்ன விஷயம்னா, யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் ஏற முடியாது. இப்போ நான் ஏறி ஏதோ இறைவனாரலூருக்கு வரைக்கும் ஏதோ ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஏறி வந்தா இது வரைக்கும் ஏறி வந்திருக்கிறேன். எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு தெரியல. அடியும் ஒரு ஆள் தாங்க ஐயா, இதில் யாருமே கிடையாது. இது வந்து அந்த மலையோட உச்சி, பருவத மலை உச்சியில் இருக்கேன். இதுக்கு மேலே மலை இல்லை, இதுதான் உச்சி. இது இது என்னன்னா, இந்த மலை வந்து கத்திப்பாறை மாதிரியே இருக்குது. இப்படி தான் அங்கே தீர்த்தமலை வந்து அது கீழே இருக்கு. நான் உச்சியில் இருக்கிறேன். கீழே வந்து லிங்க வடிவத்தில் அப்பா இருக்காரு. இங்க வந்து உச்சில யார் இருக்கான்னா, விநாயக மூர்த்தி இருக்கு. விநாயகமூர்த்தி, விநாயகமூர்த்தி இருக்கும்போது இப்ப வந்து 10 அடி தூரம் தான் இருக்கு. 10 அடியில வந்து பார்த்து இருந்துக்கணும். கீழே எல்லாம் அந்த தீபம் கொளுத்தின போய் இந்த எண்ணெய் எல்லாம் நிறைய ஊத்தி வள வளன்னு இருக்கு. அதனால இங்க வர்றது பெரிய ஆபத்தான பாதை. இங்க வந்து எந்த பிடிமானும் கிடையாது. காத்து தூக்கி தள்ளிருச்சுன்னா பேப்பர் மாதிரி விழுந்துருவோம். அந்த மாதிரி ஒரு 10 அடி, ஆனால் எந்த பிடிமானமும் கிடையாது. இங்கே யாராக இருந்தாலும் இங்கே வர்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ரொம்ப இறைவன் மேலே பாரத்தை போட்டு தான் வரணும். அந்த அளவுக்கு இங்கே வந்து பெரிய மகிமை இந்த மலையை பாருங்க. ஏன்னா நான் வந்திருக்கிறேன், இன்னுமே எம்பெருமா அடுத்த ஜென்மம்னு ஒன்று உருவாக்காம நான் இறைவனோட நாடி இருக்கிற மாதிரி நினச்சி வந்திருக்கிறேன். இந்த இடம் அவ்வளோ மகிமையாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்க்க முடியாது. நான் உங்களுக்கெல்லாம் எடுத்து காட்டுறேன். இங்கே வந்து அகத்தியர் வந்து வழிபட்ட இடம் தான். பெரிய அதிசயமான இடம் பருவதமலை. இந்த பாருங்க, விநாயகர் இவர் உச்சில இருக்காரு. இது இதுக்கு மேலே இங்கே யாரும் வர முடியாது. அப்படி வர இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டங்க ஐயா. சிவாய நமக்கு. இப்போ ஒரு மொபைல் வைக்கிறது கூட வச்சு சங்கநாதம் ஒழிக்கிறது கூட என்னால் இங்கே ஒரு ஒரு இது இல்லை. கொஞ்சம் அப்படியே சங்கநாதம் குடிக்கிற வரைக்கும் தெரியுதா இல்லைன்னு தெரியல, பார்க்கலாம் ஐயா. சிவாய நமக்கு. அடியாரவளுக்கு கொஞ்சம் வீடு கொடுங்க, பிரசாதம் கொடுங்க. ஏதோ என்னத்தை கேட்கும் போது நான் கொடுத்துக்கிறேன், ஏதோ நம்பி எடுக்கிறேன். ஏன்னா இந்த வீடு கிடைக்காத வீடு, அதனால வீடு எடுத்துக்கிறேங்க ஐயா. ஏதோ என்ன பார்க்கும் போது இந்த வீடை கொடுக்குறேங்க ஐயா. சிவாய நமக்கு. நல்லா பார்த்துக்கங்க ஐயா. பார்த்துட்டியா? இவரை பார்க்கறதுக்கு தவம் இருக்கணுங்க ஐயா. அடிய என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னமோ எல்லாம் அவன் சித்தாந்தம். இதேவா நிக்கிறதுக்கே பயமா இருக்குங்கய்யா. பயம்னா என்ன, ஒரு ஆளா இருக்கிறேன். என் பெருமா அகத்தியர் இருக்காரு என் கூட. அதாங்க ஐயா, பார்த்துக்கங்க ஐயா. நல்லதுயா, நல்லது எல்லாருக்கும் நல்லதுங்க ஐயா. இது அமிர்தங்க ஐயா, அமிர்தம். இந்த 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 வீடியோ மூலியமாச்சும் கும்பிட்டுக்கங்க ஐயா. புண்ணியம் கட்டாயே கிடைக்குங்க. உங்களால் எவ்வளோதான் கும்பிடணுமோ கும்பிட்டுக்கங்க ஐயா. நல்லதுயா. என்னங்க அகத்தியர் இவரம் இருக்கு, விநாயகர் மூர்த்தியை.